இப்போ நோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் நோட்ஸ் பார்ப்போம். இதுதான் ரைட் ஹேண்டுடைய சிம்பிள். பக்கத்தில் சீன் போட்டிருக்குது, காமன் மீட்டர், அதாவது 4x4 மீட்டர். நோட்ஸில் இந்த சீன் போட்டிருக்கு இல்லையா, அதான் காமன் மீட்டர். ஒவ்வொரு பார், இது ஒரு பார், இது ஒரு பார், இது ஒரு பார், இது ஒரு பார் இல்லையா, ஒவ்வொரு பாருக்கும் 4 கவுண்ட்ஸ் இருக்குங்கிறது மீனிங், அதான் காமன் மீட்டர். ஸோ காமன் மீட்டர்னால் 4, ஒவ்வொரு பார்லேயும் 4 கவுண்ட்ஸ் இருக்குங்கிற மீனிங். ஸோ ரைட் ஹேண்ட்னால ரைட் ஹேண்டில் 5 லைன்ஸ் இருக்கும், 5 லைன்ஸ் இருக்கும். ஸோ 5 லைன்ஸ் இருக்கும், லைன்ஸ்க்கு நடுவில் ஸ்பேசஸ் இருக்கும் இல்லையா, அது 4 ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ 5 லைன்ஸ் 4 ஸ்பேசஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன். ஃபஸ்ட் லைன் வந்து இ, ஜி, செகண்ட் லைன் ஜி, தேர்ட் லைன் பி, டி, எஃப். இதை ஞாபகம் வச்சுக்கிடணும். மத்தியில் உள்ள ஸ்பேஸஸ்க்கு உள்ள நோ பேர் எஃப், ஏ, சி, இ. இதை ஞாபகமாக படிச்சிடணும். டே ஒனில் இது ரொம்ப முக்கியம். இஜிபிடிஎஃப் லைன்ஸ், ஸ்பேசஸ் வந்து எஃப்ஏசி. லெஃப்ட் ஹேண்டுடைய சிம்பிள் இது, அதே மாதிரி காமன் மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட்லேயும் 5 லைன்ஸ் இருக்கும், 4 ஸ்பேசஸ் இருக்கும். ஃபஸ்ட் லைன் ஜி, பி, டி, எஃப், ஏ. லைன்ஸ் வந்து ஜிபிடிஎஃப்ஏ, ஸ்பேசஸ் ஏசிஇஜி. இதை பாராமல் நல்லா படிச்சிடணும். அப்புறம் டைமிங்ஸ், வெறுமனே ஒரு வட்டம் மட்டும் போட்டிருந்தா அது 4 கவுண்ட்ஸ் கவுண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி பீட்டுன்னு சொல்லலாம். ஒரு வட்டம் போட்டு மேலே ஒரு கோடு இழுத்துருந்தா அதில் நேராக பாதி, அதாவது 2 கவுண்ட்ஸ். அந்த வட்டத்தை நடுவில் ஷேட் பண்ணியிருந்தா அதுலேயும் பாதி, அதாவது 2ல பாதி, 1 கவுண்ட். எல்லாம் பண்ணி ஒரு ஃப்ளாக் போட்டிருந்தா 1/2 கவுண்ட், 2 ஃப்ளாக் போட்டிருந்தா 1/4 கவுண்ட். ஸோ இதுதான் பேசிக் டைமிங்ஸ். ஸோ இது டாட்டட் நோட், இப்போதைக்கு உள்ள லெசனுக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு தடவை லைட்டாக பார்த்துக்கிடலாம். ஸோ டாட்டட் நோட்னா இங்கே வெறுமனே வட்டம் இருக்குது, இது பக்கத்தில் இங்கே ஒரு புள்ளி இருக்குது. ஸோ அந்த புள்ளி இருக்கிறது தான் டாட்டட் நோட்டுன்னு சொல்கிறேன். ஸோ டாட்டட் நோட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த நோட்டில் பாதி, இப்போ 4க்கு பாதி 2, இப்போ 4+2 6 கவுண்ட்ஸ் ஆகும். ஓகே, இதே மாதிரி 2+1 3 கவுண்ட்ஸ் அப்படி.